பொன்னியின் செல்வன் மற்றும் காந்தாரா ஆகிய இரண்டு திரைப்படங்களும் நவம்பர் மாதம் ஓடிடியில் மோதிக்கொள்ள இருக்கிறது அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் மணிரத்தம் இயக்கத்தில் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி வழியான பொன்னியின் செல்வன் திரைப்படம் உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அந்த வகையில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் ஐநூறு கோடியை தாண்டி வசூல் சாதனை படைத்துள்ளது அதேபோல் பிரபல கன்னட நடிகர் ரிஷப் செட்டி அவர்களின் காந்தாரா திரைப்படமும் இப்போது நல்ல விமர்சனங்களை பெற்று வருவதுடன் இருநூறு கோடியை தாண்டி வசூலிலும் சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் இப்படம் பொன்னியின் செல்வன் வெளியாக இருக்கும் அதே நவம்பர் மாத இரண்டாவது வாரத்தில் ஓட்டிட்டி தளத்தில் ரிலீஸ் ஆகிறது தியேட்டரில் ஒரே நாளில் மோதிய இந்த படங்கள் ஓட்டிட்டியிலும் இருப்பது ரசிகர்களை ஆர்வம் கொள்ள வைத்துள்ளது இந்த இரண்டு படங்களும் தியேட்டரில் வரவேற்பு பெற்றதைப் போன்று ஓட்டிட்டியிலும் நல்ல வரவேற்பை பெறும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர்